வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பத கோணாசனா. பத கோணாசனா நார்மலி உங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்தியா வெச்சுக்கிறதுக்கு தான் பத கோணாசனா. இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யாராவது இருந்தா நார்மலி இந்த பத கோணாசனா டெய்லி பண்ணும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகாது. உங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். லேடீஸ்க்கு இருக்கிற மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இல்ல மெனபாஸ் ப்ராப்ளம் இருந்தா அது கரெக்ட்டா ப்ராப்பரா அதோட clockwise work பண்றதுக்கு உங்களோட பத கோணாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பத கோணாசனா எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். நார்மலி பத கோணாசனா பண்ணும்போது ரெண்டு காலையும் விரிச்சு வச்சு இந்த ரெண்டு பாதமும் சேர்த்து வைக்கறாப்ல இருக்கணும். அது மெதுமெதுவா உள்ளுக்குள்ள இழுத்து உங்களால எவ்வளவு முடியுமோ அவளை இழுங்க. அது இழுத்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த ரெண்டு கால் கீழ பதியதானிட்டு. பதியலனா மெதுவா ஒரு கை மேல வச்சு இன்னொரு கை மேல வச்சு புஷ் பண்ணி பாருங்க. மெதுவா வலிச்சதுனா விட்டுடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா மெதுவாக ஒரு கை மேலே வச்சு இன்னொரு கை வச்சு புஷ் பண்ணி பாருங்க. இது ரைட் கையில் முடிச்சதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கை மேலே வச்சு புஷ் பண்ணி பாருங்க. அது கீழே போகுதான்னு நிறைய பேருக்கு கம்ப்ளீட்டாக கீழே போகாது, மேலாப்பில் இருக்கும். அந்த மேலாப்பில் இருக்கும்போது நாள் பட தான் போகும். அதனால் மெதுவாக இதில் உக்காந்துக்கிட்டு ரெண்டு கையை இன்டர்லாக் பண்ணுற மாதிரி சேர்ந்தாப்பில் இதுக்குள்ளே வச்சு ஸ்லைட்டாக உங்களோட செஸ்ட்டை புஷ் பண்ணி விடுங்க. புஷ் பண்ணிவிட்டு ரெண்டு காலையும் உள்ளே, அதாவது உள்ளுக்குள்ளே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி விடுங்க. அதாவது மூச்சு உள்ளேனா ரெண்டு காலும் உள்ளே வரும், மூச்சு வெளியே விடும்போது ரெண்டு காலும் அழகாக விரியும். அதாவது இன்ஹேல் எக்ஸேல், மூச்சு உள்ளே மூச்சு வெளியே. ஸ்லோவாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணும்போது உங்கள் கால்கள் கீழே பதிகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் பத கோணாசனா ட்ரை பண்ணலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரி உட்காரலாம் தவிர்த்து, அதாவது மெதுவாக கால் உள்ளே கால் கீழே ஸ்லோவாக பண்ணினீங்கன்னா உங்களோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் உங்களோட பெல்விக் போனில் நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஆனால் கீழே குனிகிறது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ கீழே குனியும் போது என்ன ஆசனா, அதுதான் பத கோணாசனா. நீங்கள் இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தித்திலி ஆசனா. இது உங்களோட மசில்ஸை ஈஸ் பண்ணி விடும். இப்போது நம்ம கீழே எப்படி போக போகிறோன்னு பார்க்கலாம். இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபோர்ஸாக விடணும். அப்படி விடும்போது உங்கள் பாடி முன்னாடி போகும். ஸோ மெதுவாக கீழே போய் உங்களோட நெத்தி, அதாவது பூமியிலையோ இல்லைனா உங்கள் பெருவிரலையோ டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்படி கீழேயோ இல்லை இந்த பெருவிரலை டச் பண்ணால் போதும், அழகாக கீழே விரிகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ ஸ்லோவாக போய் மெதுவாக மேலே வாங்க. நீங்கள் உங்கள் நெத்தி கீழே படும்போது உங்களோட மூச்சு விடல், அதாவது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், மூச்சு விட்டுட்டு வெளியே விடுறது கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கணும். மூச்சு பிடிச்சு வச்சுக்காதீங்க. மூச்சு பிடிக்க வைக்கும்போது உங்களோட வயிறில் இருக்கிற மேல் வயிறு பகுதியில் இழுத்து பிடிச்சிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது ஸோ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ஒரு முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸ்லோலி மெதுவாக உங்கள் நெத்தி உங்கள் பெருவிரலில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக உங்கள் தலை மேலே தூக்குங்க. அதுக்கப்புறமா மெதுவாக உங்கள் பாடி அண்ட் ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஆசனாஸ் ஆண் பெண் ரெண்டு பேருமே பண்ணலாம். அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை ஹெல்தியாக வச்சுக்கிறது இது ஒரு பெஸ்ட் ஆசனா. பத கோணாசனா யார் பண்ணலாம்? பத கோணாசனா எல்லாருமே பண்ணலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரி போஸ்டரில் உட்கார்றது, ஸ்லோவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணி காலை உள்ளேயும் வெளியும் விரிய வைக்கிறது. இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அதே ஆண்களுக்கு ஹெரினியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க பத கோணாசனா பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹெவினஸ் அவங்களோட லோவர் பாடி பார்ட்டில் ஃபீல் ஆகும்போது பத கோணாசனா ரொம்ப ஹெல்ப் ஆகும். இன்னொன்று, லேடிஸ் இஃப் உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகிட்டு இருந்தால் இந்த ஆசனாஸ் பண்ணாதீங்க. இது இன்னும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா உங்களோட லோவர் அப்டமின், அதாவது அடிவயிறு பகுதி தான் வேலை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பத கோணாசனா பண்ணும்போது உங்கள் அடிவயிறில் நிறைய ப்ரெஷர் ஏற்படும். ஸோ அந்த ப்ரெஷர் அவாய்ட் பண்ணுறதுக்கு பத கோணாசனா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஹை பிபி இருந்தால் நீங்கள் கீழ குனிஞ்சி வெளிய மேலே வரும்போது அது கொஞ்சம் டைம் கம்மியா பண்ணிக்கோங்க நார்மலி பதுகோணாசனா கீழ போனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம்னிட்டு நம்ம 3 நிமிஷத்துக்கு வரைக்கும் கீழ இருக்கலாம் அதே ஹை பிபி ஆயிருந்தா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அதுக்கு மேலே கீழ இருக்காதீங்க மெதுவா மேலே வந்துடுங்க Heart patients try பண்ண வேண்டாம் ஏனா உங்களுக்கு மூச்சு முற்ற வாய்ப்பு ಜಾಸ್ತಿ இருக்கு அதனால இந்த ஆசனாஸ் நீங்க try பண்ண வேண்டாம் நார்மலி ladies ஹெல்தியா ஒரு நார்மல் ডেইলি லைஃப்ல நீங்க இந்த ஆசனாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் பலனும் கிடைக்கும் Daily practice பண்ணிட்டே இருங்க இந்த ஆசனாஸ் daily practice பண்ண தான் உங்க பாடியில பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதோட உங்க பாடிக்குள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனும் கரெக்ட்டா இருக்கும் keep on practicing day by day அந்த பாடியில உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நாளைக்கு மீட் பண்ணலாம்